வணக்கம் பிள்ளையர், நாங்க இன்னைக்கு ஜனநாயகம் என்ற பாடத்துல சிறுவர் உரிமைகளும் கடமைகளும் என்றதை படிப்போம். இப்போ முதல்ல நாங்க படிச்ச ஒரு பாடசாலையில எப்படி ஜனநாயகம் இருக்கணும், ஒரு வீட்டுல எப்படி ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்னு நான் படிச்சோம். உதாரணமா வீட்டுல ஒரு ஜனநாயகத்துக்கு நாங்க ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வர நேரம் அந்த வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்கும் சமமா பிரிப்பட்டு இருக்கணும், அதுதான் அந்த வீட்டோட ஜனநாயகம். அதே மாதிரி ஒரு பாடசாலையில இருக்கிற ஜனநாயகம், அது பாடசாலைன்ற நேரம் அது எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கணும், சமமான வாய்ப்பு கொடுக்கணும். உதாரணமா இப்போ ஒரு போட்டி ஒண்ணு வருதுன்னு வைங்க, அந்த போட்டிக்கு பங்கு பற்றக்கூடிய எல்லாரையும் பங்கு பற்ற வைக்கணும், அது ஒரு ஜனநாயகம். அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது பாடசாலைகள்ல பிரச்சனைகள் வருது மாணவர்களுக்கு இடையில, அப்ப என்ன செய்யலாம், நீங்க வந்து கழகங்கள் அமைச்சு உங்களுக்கு பேசி ஒரு தீர்வுக்கு வரலாம். இப்ப இதெல்லாம் பாடசாலையில இருக்கிற ஜனநாயக பண்பு. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது சிறுவர் உரிமைகளும் கடமைகளும். சிறுவர்களுக்கு எப்படி உரிமைகள் இருக்கோ அதே மாதிரி நிறைய கடமைகளும் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், உங்களோட அம்மா அப்பாவுக்கு சொத்து யாருன்னு சொன்னா நீங்க தான் பெரிய சொத்து. அப்போ உங்களோட அம்மா அப்பா என்ன செய்வாங்க, உங்களோட வளர்க்குற நேரம் ஒரு சமயம் ஏதாவது ஒரு சமயத்துல நீங்க இருப்பீங்க, அது சார்ந்து நல்லொழுக்கங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது அப்படி ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல்ல தான் உங்களை வளர்க்கறதுக்கு பார்ப்பாங்க எல்லா அம்மா அப்பாவுமே. அப்ப 18 வயசு வர மட்டும் நீங்க எல்லாருக்குமே வந்து குழந்தைகள்ன்றதுதான் ஐநா அமைப்பு சொல்லுது. குழந்தைகளுக்கான உரிமைகளை பத்தி பேசுற ஐநா அமைப்பு வந்து உங்களை எல்லாரையும் 18 வயசு குறைந்த அனைவரையும் சிறுவர்கள்னு சொல்லுது. அப்ப சிறுவர்கள்ல ஆண் பெண் அப்படின்றது வேறுபாடு இல்லாம நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஐநா அமைப்பு வந்து உங்களை பாக்குது, அதாவது மத்த நாட்டு சட்டங்களும் அப்படித்தான் பாக்கும். அதுக்கப்புறம் இந்த உரிமைகளை 4 பிரதான பிரிவுகளுக்கு கீழே ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பானது உங்களை பாதுகாக்குது. எப்படின்னு சொன்னா, முதலாவது பாதுகாப்பிற்கான உரிமை, நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கலாம். பங்கு பற்றுதலுக்கான உரிமை, நீங்க எப்படி ஒரு விஷயத்துல பங்கு பற்றலாம். அடுத்தது அபிவிருத்தி, உங்களை அபிவிருத்தி செய்வதற்கு உரிமை, வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு 4 பிரிச்சு உரிமைகளை பத்தி பாக்குறாங்க. சரியா, இப்போ நீங்க ஸ்டார் 1 போட்டு எழுதிக்கிறீங்க, ஒரு பாயிண்ட் 1 தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க. தலைப்பு சிறுவர்களுக்கான உரிமைகளும் கடமைகளும். அதுல முதலாவது ஸ்டார், 18 வயதுக்கு இந்த அனைவரும் சிறுவர்கள் என ஐக்கிய நாடுகளின் சிறுவர்கள் உரிமை சாசனத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்டார், சிறுவர்களது உரிமையானது நான்கு தலைப்புகளின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றது. அவையாவன: பாதுகாப்பிற்கான உரிமை, பங்கு பற்றலுக்கான உரிமை, அபிவிருத்திக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை. அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்ததுன்னு சொன்னா, அவங்களோட உறுப்புரைன்னு சொல்லுவோம், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சாசனம் இருக்கும், எழுதி வச்சிருப்பாங்க இதுக்கு அமையத்தான் எல்லாமே நடக்கும். அப்போ ஒரு முன்னுரைய செய்யறாங்க, 54வது உறுப்புரை, அதுல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்காங்க.
சரியா? அதே நேரம் என்ன செய்து ஒவ்வொரு நாடுகளும் யூனிசெஃப்னு சொல்ற ஒரு நிறுவனத்தை ஐக்கிய நாடுகள் சபை வந்து அமைச்சு வச்சிருக்கு. ஏன்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் மூலமா தான் குழந்தைகளுடையும் சிறுவர்களுடையும் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்போ உங்களுக்கு தெரியுமா இருக்கும், சில நேரம் சிறுவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை, போர் அப்படி அதுகள்ல தாக்கப்படுறா இல்லைன்னா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, யூனிசெஃப் வந்து நிறைய உதவிகள் செய்வாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு இடம் கொடுப்பாங்க, கல்வி வசதியை செஞ்சு கொடுப்பாங்க, உணவு உடை கொடுப்பாங்க. இதுகள்லாம் நீங்க நியூஸ்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. யூனிசெஃப் நிறுவனம் என்பது யாரு? சரியா? அப்ப எப்படி உங்களோட உரிமைகளை நீங்க எடுக்கிறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் உங்களுக்கு போராடுதோ அதே மாதிரி உங்களுக்கு கடமைகளும் இருக்குது. அப்ப நீங்க கடமையை செஞ்சியான்னு சொல்லி யாரும் உங்களை வந்து கழுத்துல கைய வச்சு கேட்க போறது இல்லை. ஆனாலும் ஒரு வீட்டு சூழ்நிலையிலயோ இல்ல ஒரு இடத்துலயோ நீங்க வளர்றீங்கன்னா அதுக்கான திருப்பி நீங்க செய்ய வேண்டிய சில கடமைகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. சரியா? அப்ப நீங்க உரிமைகளை கோர்ற நேரம் அது கடமையாவும் திருப்பி வருது. அப்போ இப்ப உதாரணமா சொல்லுவோமே, உங்களோட அம்மா அப்பா உங்களை வளர்த்து பெரிய ஒரு ஆளாக்கி உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராங்க. நல்ல நிலைக்கு வந்தோட நீங்க என்ன செய்றீங்க? அம்மா அப்பாவை கண்டுக்காம உங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போறீங்க. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு கட்டம் வந்து இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா கட்டாயமா நீங்க வந்து அவங்கள பார்க்கணும். அப்போ எந்த சட்டங்களும் உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி கேட்க போறது இல்லை. ஆனாலும் ஒரு உரிமையை நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி கடமையும் அது உரிமையோட சேர்ந்தது. அப்ப அப்படி உரிமையை மட்டும் எடுத்துட்டு போனா அது அதுக்கு பேர் சுயநலம்னு ஆகும். இப்போ அந்த சாட்டை பாருங்க, சிறுவர்களோட உரிமைகள் இருக்குது அதே நேரம் கடமைகளும் இருக்கு. நாங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு போவோம். கல்வி உங்களோட உரிமை. இப்ப கல்வியை வாங்கியாச்சு, நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி நடந்து கொள்ள முடியாது. அது எங்களோட நாடுகள்ல நாங்க இலவச கல்வியை தான் பெறுறோம். அதாவது முழு நாட்டு மக்கள்கிட்ட காசுகளை செலவு பண்ணி தான் அரசாங்கம் வந்து முழு கல்வியை கொடுக்குது. அப்ப கல்வியை பெற்றுக்கொண்ட நீங்க கட்டாயமா திருப்பி சமூகத்துக்கு ஒரு உதவியோ இல்ல கடமையோ நிறைவேற்றணும். அதே நேரம் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கணும், கல்வி ஒழுங்கா படிச்சு கொள்ளணும். சும்மா வர்ற கல்வி தானே ஏனோ தானோ இருக்காம, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணி தான் அரசாங்கம் கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து சிறுவர்களோட கடமை. அதுக்கு அடுத்தது சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமைகள் இருக்குது. அதே நேரம் சுகாதார உரிமைகளை பெற்றுக்கொண்ட நீங்க என்ன கடமைன்னு சொன்னா அதை நடைமுறைப்படுத்தணும். கையை கழுவுங்கன்னு சொல்ற நேரம் கையை கழுவாம உங்களுக்கு நடந்து போயிடும். சரியா? ஆனா செய்ய வேண்டியது யாருடைய கடமை? உங்களோட கடமை சமூக பாதுகாப்பின் மூலம் பயன்களை பெறுறது. அநேகமா சமூகம் வந்து ஒரு சின்ன பிள்ளை ரோட்ல நடந்து போச்சுன்னா அதை பாதுகாப்பை உறுதிப்படுத்த தான் அநேகமா பார்ப்பாங்க. அப்ப நீங்க சின்ன பிள்ளை தானே சொல்லி ஒரு ஆளை எதையாவது கள்ள தூக்கி தலையில அடிச்சுட்டு போக முடியாது. சரியா? அப்ப நீங்களும் அந்த சமூகத்துக்கு பாதுகாப்புக்கு பங்களிப்பு செய்ய வேணும். சமய நம்பிக்கைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அது உங்களோட உரிமை எந்த சமயமா இருந்தாலும். அப்போ பெற்றுக்கொண்டதோட நிப்பாட்டிக்கிறாம அதுக்கேத்தபடி நல்ல பிரஜையாவும் வாழ்ந்து காட்டணும். உங்களோட சமய நம்பிக்கைப்படி நட்புறவுகளை பேணுங்க. நட்புறவு வந்து வச்சுக்கொள்ளலாம், ஆனா எப்படி நண்பர்களை வச்சுக்கொள்றது? அறிவு பூர்வமான நல்ல நண்பர்களோட தான் இருக்கணும். அஞ்சாம் கிளாஸ்ல படிக்கிற ஒரு ஆள் வந்து பத்தாம் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தரோட நட்பை தெரிய முடியாது. அப்ப அவர் வந்து செய்யற அவர் ஸ்கூல்ல இருந்து விலகி வெளியே இருக்கிற ஒரு ஆள்னு சொன்னா அவரது வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும். அவரோட அஞ்சாம் பொறுப்புல வந்து நட்புறவுகளை பேண முடியாது. அப்போ உங்களுக்கு பொருத்தமான நட்புறவுகளை நீங்க பேணிக்கொள்ள வேணும். சங்கங்கள் கழகங்கள்ல நீங்க ஈடுபடலாம். ஈடுபடுறீங்க சும்மா பேரை போட்டு உட்கார்ந்து இருக்காம அதுக்கு எழுதணும், வாசிக்கணும், அதுல ஆக்கப்பூர்வமா இருக்கணும்.
உரிய பாதுகாப்பு கிடைக்க பெறும். உங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கிட்ட நேரத்துல அது குடும்பமா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், உடனே அதுக்குன்னு நிறைய அமைப்புகள் இருக்கு. உங்களோட குடும்பத்துல கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க வெளியே வந்து சொல்லலாம், எனக்கு இந்த குடும்பத்துல பாதுகாப்பு இல்லைன்னு. எங்கட நாடுகள்ல இது வந்து பெருசா இல்ல, ஆனா வெளிநாடுகள்ல அவங்க வந்து இப்போ சப்போஸ் ஒரு புள்ள வந்து சொல்லிடுச்சுன்னா கால் பண்ணி போலீஸுக்கு, நீங்க எந்த வயசுலயும் கால் பண்ணி போலீஸுக்கு சொல்லலாம், எந்த குடும்பத்துல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா போலீஸ் வந்து உடனே உள்ள வந்துடுவாங்க, வந்து பார்ப்பாங்க உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அப்புறம் ஃபேமிலியை செக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இன்குவாரிஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ரஸ் இருக்குது, வேலைகள் நடக்கும். அப்போ நம்ம நாட்டிலையும் அது இருக்கு. இப்போ உங்களை யாராவது அடிக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லை பிரச்சனை அப்படின்ற நேரம் நீங்க போயிட்டு உங்களோட இப்போ நீங்க போலீஸுக்கு நீங்க போறதுக்கு வர டைரக்டா ஒரு அதிபர் மூலமாவோ ஒரு டீச்சர் மூலமாவோ இல்லை ஒரு பெரியவர் மூலமாவோ நீங்க போகலாம். போனால் அதுக்கும் இங்கே நிறைய அமைப்புகள் இருக்கு. முதல்ல போலீஸ் இருக்குது, கிராம சேவை இருக்காங்க, அதுக்காங்க அடுத்தது உங்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. அப்போ பாதுகாப்பு பெற்றுக் கொள்றது யார்ட உரிமை? பிள்ளைகள உரிமை. அதே நேரம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்றோம்னு சொல்லி பெரியவங்களே எதிர்த்து பேசிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க முடியும். இப்ப வெளிநாடுகள்ல அதுலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா எந்த காரணம் கொண்டு அம்மா அப்பா சும்மாவும் பிள்ளைய அடிக்க முடியும். அடிச்சா கோவம் போனா போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னா அம்மாவுக்கும் அப்பாவும் கொண்டு போய் ஜெயில போடுற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துருது. அப்ப ஒரு இடத்துல உங்களை கண்டிக்கிறாங்கன்னா என்னத்துக்குன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கடுத்து சுதந்திரமான கருத்துக்களை வெளியிட, சுதந்திரமா நீங்க பேசலான்றதுக்காக வாய்க்கு வந்தபடி கண்டபடி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிய முடியாது, சரியா? உங்களோட கருத்துக்கள் வந்து உண்மையா இருக்கணும். அதே நேரம் நீங்க சொல்ற கதைகள் வந்து யாரையும் பாதிக்க கூடாது. இப்ப நாங்க பார்ப்போம் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து சிறுவர்களோட உரிமைகளை பாதுகாக்குது. இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிறுவர்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குற நேரம் உங்களுக்கு தெரியுமா இருக்கோ, துஷ்பிரயோக நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது. அதே நேரம் சித்திரவதை செய்யல அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சில நேரம் பாலியல் துஷ்பிரயோகங்களும் நடக்குதான் பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பமே வருதுன்னு சொன்னா சில குடும்பங்கள்ல அம்மா அப்பா இல்லாத நிலைமை, இல்ல வெளிநாட்டுக்கு போன நிலைமை, அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா இறந்து போன காரணம், அதுக்கு அப்புறம் அவங்க வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிஞ்சு வாழ்ற காரணம், அதே நேரம் அம்மா அப்பா குடிபோதைக்கு ஆளான காரணம். இப்ப கிட்டத்துல பாக்க நியூஸ்ல காட்டினாங்க ஒரு அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைகள் எல்லாரும் ரோட்ல படுத்து தூங்குறாங்க, தட்டி எழுப்புறாங்க போலீஸால போயிட்டு, அப்பாவுக்கு எழுப்பவே முடியல, அம்மாவுக்கு அம்மாவும் கொஞ்சம் எழுப்பி உட்காந்து கதைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அம்மா அப்பாவும் நல்லா குடிபோதையில பிள்ளைகளையும் சேர்த்துட்டு ரோட்ல படுத்து தூங்குறாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல பிள்ளைகள் வந்து பாதிப்பு அடைகிறாங்க. அதுக்கு அடுத்தது வறுமை, சாப்பாடு இல்லாம படிப்பு இல்லாம வறுமை, சரியா? இது அவ்வளவு வந்து சிறுவர் வந்து பாதுகாப்பு துஷ்பிரயோகம் சொல்ல முடியாது, பாதுகாப்பு இல்லாம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான காரணமா அமையும். அப்போ சில நிறுவனங்கள் வந்து இருக்குது இலங்கையிலேயோ, இந்த நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா சிறுவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துது. இது இலங்கையில இருக்கிற சிறுவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துற நிறுவனங்கள். இப்போ நீங்க ஹெடிங்க போட்டுக்கிறீங்க, சிறுவர் உரிமையை பாதுகாப்பதில் செயலாற்றும் நிறுவனங்கள் போட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆர் சிறுவர்கள் சமூகத்தில் பல்வேறு துஷ்பிரயோக நடவடிக்கைகளுக்கு உட்படுதல், கமா சித்திரவதைக்கு ஆளாதல், கமா பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாதல், கமா வேலைகளில் ஈடுபடுதல் போன்றவற்றை எதிர்நோக்குகின்றனர். அடுத்த ஸ்டார் இதற்கான காரணங்களாக பெற்றோரின் பிரிவினைகள், கமா இறப்பு, கமா அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுதல், கமா போதைப் பொருள்களுக்கு அடிமையாதல், கமா வறுமை,
போன்றன அமைகின்றன. அடுத்த ஸ்டார், இலங்கையில் பல்வேறு நிறுவனங்கள் சிறுவர் பாதுகாப்பை உறுதிப்பட செயற்படுகின்றன. அவையாவன தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, அடுத்து சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு திணைக்களம், அடுத்து சிறுவர் மற்றும் மகளிர் விவகார தொடர்பான செயலணி. அதுக்கு அடுத்தது நாங்க பார்க்க போறோம் எந்தெந்த அதிகாரிகள் இதுக்கு ஈடுபடுவாங்கன்னு சொல்லி பாருங்க. இவ்வளவு அதிகாரிகள் சிறுவர் பாதுகாப்புல ஈடுபடுறாங்க. சிறுவர் உரிமை அபிவிருத்தி உத்தியோகத்தர், இவங்க எல்லாம் பிரதேச செயலகத்துல இருக்கிறாங்க. இவங்க வந்து உங்களோட உரிமைகள் பத்தி எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைப்பு செய்வாங்க. அதுக்கடுத்தது பிரதேச சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர், அவர் என்ன செய்வாரு, அவரும் பிரதேச செயலகத்துல பிள்ளைகளின் பாதுகாப்புடன் தொடர்புடைய பிரச்சனைகளை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர், அவர் என்ன செய்வாரு, அவரும் பிரதேச செயலகத்துல இருக்கிறாரு. முன்பள்ளி வேறு முன்பள்ளி தொடர்பான பிரச்சனை, முன்பள்ளின்றது பிரைமரி எஜுகேஷன், நர்சரி போற எஜுகேஷன், அது பத்தி பார்ப்பாரு. அதுக்கடுத்த சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் ஆலோசகர், அவரும் பிரதேச செயலகத்துல இருக்காரு. அவரும் பெண் பிள்ளைகளிட தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க தான் தீர்த்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு யோசிப்பாங்க. அதுக்கடுத்து சமூக சேவை உத்தியோகத்தர், அவரும் பிரதேச செயலகத்துல இருக்கிறாரு. அவரும் அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலைகள் செய்வாரு. மகளிர் உத்தியோகத்தர், அவங்களும் பெண் பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளை பார்த்துக்குவாங்க. அதுக்கடுத்தது கோட்டக்கல்வி அலுவலகம், கல்வி அலுவலகமும் குறிப்பிட்ட அளவு வேலைகளை செய்து அவங்களும் வந்து கல்வி நடவடிக்கைகளை பத்தி பார்த்து கொள்றாங்க. இப்ப நாங்க ஒரு கேள்வி எழுதுவோம். இரண்டாவது கேள்வி, பிரதேச மட்டத்தில் சிறுவர் மற்றும் குடும்ப நல தேவைகளை வழங்கும் அரச அதிகாரிகளையும் அரச அதிகாரிகளையும் அவர்களால் வழங்கப்படும் சேவைகளையும் அட்டவணைப்படுத்துகிறார்.